Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akhil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட் சோமாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்வீட் சோமாஸ் பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 250 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 டேபிள்ஸ்பூன் வனஸ்பதி ஆட் பண்ணிக்கோங்க. இதில 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்ப கட்டி இல்லாம நம்ம நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம வந்து 1 மணி நேரம் தனியா எடுத்து வச்சிரலாம். இப்ப பூரணம் பண்றதுக்கு ஒரு panல 5 டேபிள்ஸ்பூன் எள்ள சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா low flameலயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப இத வறுத்து எடுத்தாச்சு. இது தனியா ஒரு bowlல மாத்தி வெச்சுக்கோங்க. இப்ப அதே panல 3 டேபிள்ஸ்பூன் கசகசா சேர்த்து லோ ஃப்ளேம்லயே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. இப்போ அதே panல 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்து தேங்காயில இருக்க ஈரப்பதம் போயிடு நல்ல ஒரு பிரவுன் கலர்ல வர வரைக்கும் இத நீங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1/4 கப் முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்ப இது ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இதல ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஒரு ஏலக்காய் பொடி இருந்துச்சுனா நீங்க 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கோங்க. இப்ப தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இத நம்ம தனியா எடுத்து வச்சிரலாம். இப்ப ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே 1/4 கப் சக்கரை சேர்த்து இத நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப mix பண்ணியாச்சு. இப்ப நம்ம தனியா எடுத்து வச்சிரலாம். இப்ப 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப இதல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து உருட்டி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரே மாதிரி ஷேப்ல வரலனா நீங்க ஒரு மூடி எடுத்து அச்சு வச்சு கூட எடுத்துக்கலாம். இதல 1 டேபிள்ஸ்பூன் பூரணத்தை எடுத்து வச்சி இத நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஃபோர்க் இருந்துச்சுனா இத ஓரங்கள்ல இதே மாதிரி டிசைன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ இத மிதமான சூட்ல இருக்க எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயை மீடியம் ஃப்ளேம்லயே நம்ம வச்சி பொரிச்சு எடுத்தாதான் நமக்கு உள்ளேயும் வந்து நல்லா வெந்து வரும். இப்ப எண்ணெயில வந்து பபிள்ஸ்லாம் அடங்கி இது கோல்டன் பிரவுன் கலர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இப்ப இதை வெளியில எடுத்து வச்சிடலாம். இப்ப நமக்கு கோல்டன் பிரவுன் கலர்ல வந்துடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திடலாம். அவ்வளவுதான் நம்மளோட கிறிஸ்பியான ஸ்வீட் சோமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.